முனீஸ்வரன் என்னும் பெயர் முனிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்து ஞானத்தை வழங்கியவன் என குறிப்பிடப்படும். கிராம மக்கள் முனி, முனியாண்டி, முனியன், முனியப்பர் என பல பெயர்களாலும் அழைத்து வழிபடுகின்றனர். முனி என்ற சொல் ரிக்வேதத்தில் தெய்வ ஆவேசம் படைத்தவர் என்றும் பயமற்றவர் என்றும் பொருள் கொள்ளப்படுகிறது. சிவபெருமானை ஈஸ்வரன் என்று அழைப்பார்கள். சிவனுக்கு பிறகு இரண்டு பேருக்கு மட்டுமே ஈஸ்வரன் பட்டம் கிடைத்திருக்கிறது. அதில் ஒருவர் தர்மத்தை காக்கும் சனீஸ்வரன், மற்றொருவர் முனீஸ்வரன் ஆவார். இந்த முனீஸ்வரன் சிவபெருமானின் காவலர்களில் ஒருவர். முனீஸ்வரன் கிராமங்களில் அதிகமாக கோவில் கொண்டிருக்கிறார். அவர் கிராமங்களை இரவு நேரங்களில் காத்து துஷ்ட சக்திகளை அடியோடு ஒழித்து கட்டுவார் என்று நம்பப்படுகிறது. அந்த முனீஸ்வரன் அவதரித்த வரலாற்றை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அந்தகாசூரன் என்னும் அசூரன் தேவர்களையும் மக்களையும் வதைத்து இடையூறு செய்து வந்தான். அந்த அசுரனிடமிருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை அனைவரும் வேண்டினர். பார்வதி அம்மன் காத்தாயி என்ற பெயரில் பூமியில் அவதரித்தார். அசுரனை அடிக்க காத்தாயி அம்மன் லாடாமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, வால்முனி, சட்டைமுனி என்று ஏழு முனிகளை உருவாக்கினார். அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்தகாசூரனை அடக்கி வதம் செய்தார்கள். பின்னர் முனிகள் அனைவரும் ஒரே வடிவமாக கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தனர். இவர்களின் அம்சமாக விளங்குபவரே முனீஸ்வரன் ஆவார். முனீஸ்வரனின் கண்கள் நெருப்பு போல பிரகாசிக்கும் அனல் கக்கும் கண்களும் அருள் ஒளிரும் மேனியும் கொண்டவராக முனீஸ்வரன் விளங்குகின்றார். முனீஸ்வரனின் அருள் கிடைத்தால் சகல சௌபாகியங்களும் கிட்டும் என நம்பப்படுகிறது. முனீஸ்வரன் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் 5 மணிக்குள் சுமார் 20 அடி உயரத்தில் வெண்புகை வடிவில் வலம் வருவார் என்று சொல்லப்படுகிறது. இன்றும் பல கிராமங்களில் கிராம தெய்வமாக முனீஸ்வரன் உள்ளார். பலருக்கு முனீஸ்வரன் குலதெய்வமாவார். பல்வேறு பெயர்களில் இவர் கிராமங்களில் அழைக்கப்படுகின்றார். நீண்ட தூர பயணம் புறப்படுபவர்கள் தங்களுடைய வாகனங்களுடன் முனீஸ்வரனை வணங்கியே பிறகு பயணத்தை ஆரம்பிக்கின்றனர். இந்த வழக்கத்தை இன்று கூட கிராமங்கள் மட்டுமல்லாது நகரங்களிலும் காணலாம். இதற்கு காரணம், முனியை வணங்கிவிட்டு புறப்பட்டால் அந்த பயணத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நம்மை காப்பார் என்பதே நம்பிக்கையாகும். அதேபோல் இங்குள்ள பால் முனீஸ்வரன் கோவிலில் 3 பௌர்ணமிக்கு தேங்காய் கட்டினால் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். சேவலை இந்த கோவிலில் நேர்ந்து விடலாம். இந்த கிணற்றில் நேர்த்தி கடனுக்காக காசுகளை வீசும் பழக்கமும் உண்டு. இந்த கோவிலுக்கு ஒருமுறை வந்து செல்பவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வார்கள். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியும் அமாவாசையிலும் இந்த கோவிலில் பிரத்யேக பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த கோவிலில் வாகனங்களுக்கு பூஜை போடுதல், புதிய வாகனங்களுக்கு பூஜை போடுதல், திருமணங்களின் நிச்சயதார்த்தங்கள், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. இந்த கோவிலின் மிகவும் சிறப்பு வாய்ந்தது 3 பௌர்ணமிகளுக்கு வந்து தேங்காய் கட்டுதல். வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை தரும் பால்முனியாக இந்த கோவிலில் முனீஸ்வரன் வீற்றிருக்கின்றார்.